இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்மளுடைய தனுஷ் நடித்து வெளியாகவிருக்கும் படம்தான் நானே வருவேன். இந்த செப்டம்பர் முதல் திரையரங்குகள் எங்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல யார் சீஃப் கெஸ்ட்னு பாத்தீங்கன்னா மீரா கிருஷ்ணன். இவங்க வந்து குணச்சித்திர குமுறல் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல மதர் கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டருக்கு ரொம்ப உயிர்ப்பா இருக்கிற ஒரு இது. ஏன் வந்து இந்த திட்டம்னு ஒரு நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க இவங்க எப்படி சினிமாக்கு வந்தா யார் பிடிச்சி எழுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி ஒரு நார்மலா ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு திடம்னு நடிப்பு மேல ஆசை வந்து யாரு உங்களை புல்லோவர் பிடிச்சி எழுத்துறது? நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன் சார். ஆமா, எல்லா நிறைய சேனல்லாம் நியூஸ் படிச்சிருக்கேன். ராஜ் டிவியில படிச்சிருக்கேன், சன் டிவி, டிடியில படிச்சிருக்கேன். ஸோ படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்போ திடீர்னு ஒரு சிங்கிள் எபிசோட் பண்ணணும், ஒரே ஒரு எபிசோட் பண்ணுங்க. நம்ம சுந்தர் கே விஜயன் சார் அவர் வந்து கேட்டார், அழகுன்னு ஒரு சின்ன சிங்கிள் எபிசோட் ஸ்பெஷல் டே அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பப்ளூக்கு பேரா பண்ணேன். அது ஒன்று தான். அதுக்கப்புறம் பண்ணிட்டு நான் பாட்டுங்க வேலையை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பிரியா விஷன் ராது சார் வந்து குப்பத்து சாஸ்திரிகள்னு ஒரு சீரியல்க்காக, அது வந்து வீக்லி மாதிரி இது வரும்னு நினைக்கிறேன் வந்தது. ஆமாம், சாட்டர்டே சண்டேஸ். ஆமாம், அப்போல்லாம் வீக்லி. அதில் கூப்பிட்டாங்க. அது ரொம்ப யோசித்தேன். அப்புறம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரல இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் வந்துடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அதே சமயத்தில் அதே கம்பெனியில் வந்து நம்ம விசு சாரும் ஒரு சீரியல் ஒன்று ஆரம்பித்தார், பேர் ஞாபகம் இல்லை, அது ஏவி ரமணன் கூட அது சீரியலுக்கு. அப்போ பார்த்து என் பையனை நான் பிரெக்னண்டா கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அப்போ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சார் நான் ரெண்டுமே இருக்காதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தாங்க இது மடுசார் கட்டிட்டு ஜெய்சங்கர் சாருக்கு பேர் தான். எங்களுக்கு ரொம்ப சௌரியம், நல்ல வயரும் வயமா இருந்தீங்கன்னா குண்டா ரெண்டு பெரிய பசங்களுக்கு அம்மாவா பண்ணணும். ஸோ அப்போதான் அம்மாவா ஆரம்பிச்சது. அது பரவாயில்ல, மடுசார் தான் ஃபுல்லா, அதால நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அது கண்டினியூ ஆயிடுச்சு. வீடு தோறும் வசந்தா அது நான் பண்ணலை. அப்புறம் நம்ம உமா மேடம் பண்ணாங்க அது, இது பண்ணினேன். அப்புறம் அது இருக்கு நல்லா போகவும் நம்ம சரவணன் சார், ஏவிஎம் சரவணன் சார், அவர் வந்து ஒரு பெண்ணின் கதைன்னு டிடிக்கு ஒரு சீரியல் ஒன்று வந்தது, அது டெய்லி ஷோ, அதில் பண்ண சொன்னாங்க. பட் அப்போ என் கையில் சின்ன குழந்தை, அப்போ இந்த இதுவாகி 10 மாதம் ஆயிடுச்சு இந்த சீரியல் நடந்து, இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஆள் கொடுக்குறேன், நீங்கள் அப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. சரி, அப்புறம் அந்த சீரியல் பண்ண அது 1000 எபிசோட்ஸ் போச்சு, அதுக்கு மேலேயும் போச்சு. 1000 எபிசோட் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பித்தாங்க. ஸோ அது நல்லா போகும் சீரியலில் பிஸி மதராய் மதராகவே வந்து. அப்போ சின்ன வயசில் ஆக்சுவலாக எனக்கு 25-26 வயசு தான். அப்போது மதராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்போ ஜெய்சங்கர் சார் சொன்னார், நீ ஒரு ரவுண்டு வருவே, நல்லா பார்த்து ஒத்துக்கோ கேரக்டர்லாம் அப்படின்னாரு. அப்போ அப்படிதான் சொல்லுவார், அவளுக்கு முதல்ல டைலாக கொடுக்காதீங்கோடா, முதல்ல மனப்பாடம் பண்ணிடுறாவ அப்படிம்பாரு. அந்த மாதிரி நல்ல காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் அப்படியே சீரியல்ஸ் ஒரு சேனலுக்கு 4 சீரியல் நாலு சேனலுக்கும் ஒரு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருப்பேன். ஆ சேனல்லயே 2 ஸ்லாட்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். பராசக்தியோட முடிஞ்சிருச்சு அவங்க இது. அதுக்கு பிறகு ஃபுல்லா மதர் தான் பண்ணிருந்தாங்க. ஆனா மதர்ல தனி முத்திரை இருந்தது இல்ல அவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ரொம்ப ஏழையான குடும்பத்துக்கும் டிரான்சிட் ஆயிருங்க, அந்த பக்கம் பணக்கார ஃபேமிலிக்கும் டிரான்சிட் ஆயிருங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா. பா, எப்போ சினிமா எப்போ வந்தது? சினிமா வந்து நடுவில் நிறைய கேட்டப்பெல்லாம் நிறைய படம் மிஸ் ஆச்சு சார். கில்லி கூட கேட்டாங்க நம்ம விஜய் சார் அம்மாவா நிறைய. அப்போ வந்து இப்போ நான் வந்து தெலுங்கு சீரியல்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி சோப்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ படங்களுக்கு நம்மளால பண்ணவே முடியல. ஆமாம், பண்ண முடியல அதெல்லாம் கூட. அப்புறம் ஆனால் ஃபஸ்ட்டு நான் படம்னு பண்ணது வந்து 3 ரோசஸ் தான். அதில் சும்மா 2-3 நாள் தான் ஒர்க்கு அப்படின்னு நாங்கள் நம்மளாம் கூட ஒர்க் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆமாம், அந்த சீரியல் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் அப்புறம் மிஸ் ஆச்சு. எனக்கு அதோட சீரியஸ்னஸ் எல்லாம் தெரியல. ஏன்னா பெரிய நான் ரொம்ப பிஸி இல்லை, ரொம்ப பிஸின்னு அது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குமா, அது ரொம்ப பழகிட்டோம் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ்னஸே தெரியல. அப்புறம் வந்து படங்கள் கொஞ்சம் நல்ல நல்ல படங்கள் வர வர அப்படியே சீரியல் மெதுவாக பின்னாடி போயிடுச்சு. சீரியல் இப்போ எது எது எந்த படம் உங்களுக்கு டக்குன்னு பேர் வாங்கி கொடுத்தது? இது ஆக்சுவலாக
சர்க்குணம் படமா யார் படம் வந்து உங்களுக்கு ஐயோ இந்த அம்மா பிரமாதமா பண்றாங்களேன்னு எப்படி திமிரு திமிரு நம்ம கோபி சார் இல்லையா அது தருண் கோபி சார் தருண் கோபி திமிரில் நல்ல பெயர் கிடைச்சது. அது வரைக்கும் என்னன்னா நல்ல மதர் கேரக்டர்ஸ்னா ஹீரோயினா இருந்து வந்தவங்க மட்டும்தான் நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண அம்மா வானா கல்யாணம் பண்ண வேணாம் ஐயோ என்னங்க ஐயங்க இப்படி பண்ணுறீங்க வானா அதெல்லாம் தான் கிடைக்கும். அப்புறம் சரி கொஞ்சம் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சது. ஆமாம் திமிரில் எக்ஸ்ட்ரானரி இல்லைம்மா. ஆமாம் அந்த தருண் கோபி எப்படி சொன்ன போது என்ன நினைச்சிங்க நீங்க இந்த மாதிரி? இல்லை சார் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க அப்படின்னாங்க. ஆனால் இல்லை சார் நான் ஆஃபீஸ்லலாம் வந்து அப்போ கொஞ்சம் ஏத்தம் ஜாஸ்தி. இல்லை சார் நான் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்க்க மாட்டேன், நீங்கள் வரதா இருந்தால் வாங்க இல்லைனா வேணாம் அடுத்த வாட்டி படம் பண்ணிக்கலான்னு. அவர் என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்ல நினச்சிருப்பார் போல இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அப்புறம் பேசிட்டு அப்புறம் நான் சாரி கேட்டேன் சார் இது தெரியாது சார் இவரெல்லாம் வந்து வரக்கூடாதுலாம் எனக்கு என்னமோ கஷ்டமா இருந்தது ஆஃபீஸ்க்குலாம் வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு. பட் அது தகுந்த மாதிரி இது வரைக்கும் நான் எங்கேயும் போய் ஆஃபீஸில் பார்த்து அதெல்லாம் பண்ணினதே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்து கதை சொல்லி அது பண்ணாங்க. அப்புறம் வந்து நம்ம இவர் சார் விஷ்ணுவர்தன் சார் படம் ஒன்று நல்ல பேர் கிடச்சிது நாசர் சாரோட காமெடி குறும்பு குறும்பு அவர் விஷ்ணுவர்தன் சார் படம் நல்ல கேரக்டர் பண்ணேன். அப்புறம் வந்து படிக்காதவன் தனுஷ் சார் அம்மா அதுதான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. சுராஜ் சுராஜ் படம் பண்ணினேன். அப்புறம் வந்து நம்ம சர்க்குணம் சார் படம் பண்ணினேன் நையாண்டி நையாண்டி ஆமா விஐபி பண்ணினேன். தனுஷ் சார் படங்கள் தான் கொஞ்சம் பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு. பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு திருப்பமான ஒரு கேரக்டர் என்னால இது பண்ண முடியும்னு எனக்கே காமிச்சது நம்ம மகிழ் திருமேனி சார் படம் தடம். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவேன் தடம்னு ஒரு படம் மகள் அவரே நான் அவரோடி கேட்டுறேன் எப்படி சார் உங்களுக்கு எனக்கு இது இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு. பட் இன்னொருத்தருக்கு போக வேண்டிய கேரக்டர் அது அவங்க ஸ்மோக் பண்ணிலாம் பார்த்துருக்காங்க அவங்களால முடியல பண்ண முடியல அதனால அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம். அதை பார்த்து வீட்டில் எப்படி ரியாக்ஷன் இருந்தது? வீட்டில் தான் கொடுமையே மொட்டை மாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ஏன்னா கொஞ்சம் சிகரெட்லாம் கொடுத்து அமிச்சாங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டுக்கார் அவருக்கும் கம்ப்ளீட் டீ டோட்டலர் அவருக்கும் ஸ்மோக் பண்ணலாம் முடியாது. சரி வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்களே மொட்டை மாடிக்கு போயிடலான்னு கிளம்பினா கரெக்டாக எங்கள் மாமனார் வராரு. எங்க போறீங்க இப்ப எங்க மொட்டை மாடிக்கு போறீங்க இத்தனை நேரத்துக்கு எங்க போறீங்க அப்படின்னாரு. சொன்னேன் இல்லப்பா மாடியில துணி இல்லாங்க இப்ப எங்க துணி காய போட்டிருக்கீங்க அதெல்லாம் போகாதீங்க அப்பா இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்குப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட சமாளிச்சு மாடிக்கு போய் ஸ்மோக் பண்ணி பார்த்து நான் ஒழுங்கா ஸ்மோக் பண்ணிட்டு அவர் இருமிட்டு இருந்தாரு. ஐயோ அது இழுத்துட்டனா ரொம்ப. ஆமா இழுங்க மேடம் இழுங்க மேடம் அந்த வாயிலே வச்சுட்டு இருப்பேன் இழுக்க மாட்டேன். இதோட என்ன கொடுமைனா அது கரெக்டா சரவண பவன் நம்ம மயிலாப்பூர் சரவண பவன் வாசல்ல வந்து ஷூட்டிங் அந்த சீன் வந்து நான் அப்பதான் சரவண பவனுக்கு ஒரு டிவோஷனல் கேசட் பாடியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பக்திகரமா திருச்செந்தூர்ல ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போனோம். அடுத்த வாரம் கிளம்பணும். முதல் வாரம் அவங்க ஹோட்டல் வாசல்லையே நின்னு ஸ்மோக் பண்ணி படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி சேவல் ஒரு படம் இருந்தோம் தாமிரபரணி. இப்போ நீங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் நீ இவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சௌரியமா இருந்தது இவர் கூட ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல கேரக்டர் உங்களுக்கு தேடி வந்து கொடுத்தாங்கல்ல எந்த டைரக்டர் கொஞ்சம் ரொம்ப அப்படி போனா அட்டீஸாக நடிக்கிற முடியுது? எல்லாமே அப்படிதான் சார். எனக்கு கரெக்ட் பண்றது இப்படிதான் எனக்கு ஆக்சுவலாக நடிப்பு யாருமே சொல்லி கொடுக்கல. நான் சொல்லுவாங்க பண்ணிடுவேன் ஒத்துப்பாங்க அவ்வளோதான். இது வரைக்கும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி கரை எனக்கு ஆக்சுவலாக அப்படி பண்ணி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுவும் அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்கல. இல்லை நான் எங்கள் மாதிரி டைரக்டர் சொல்லி கொடுக்குறவங்க அப்படி கிடைக்கல. நல்லா சொல்லி கொடுப்பாரு கரெக்டாக இருந்தது போல இருக்கு விட்டுட்டார். ஒன்று பெரிய அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ரோல் ஒன்று பெருசாக கிடைக்கல ஹரி சார் படத்தில் எனக்கு. அதான் அது கொஞ்சம் இந்த ஃபேமிலி லேடிஸில் ஒரு லேடியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒன்று பெரிய இது கிடைக்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அதில் வந்து தாமிரபரணியில் ரோஹிணி அவங்களுக்கு தான் கொஞ்சம் பெரிய. ஆமாம் ஆமாம் நதியாக இருந்தாங்க ஒரு ஒரு படத்தில்.
அவங்களோட பேசுகிற ஒரே ஒரு சீன் அதுவே அசிஸ்டன்ட் டைரக்டர் பயந்து இந்த மேடம் டைலாக் சொல்லிடுவேங்களா, எனக்கு எவ்வளோ பெரிய டைலாகாக இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிட்டா போதும், நான் அதை அப்படியே டக்குன்னு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி பிடிச்சிடுவேன். அவருக்கு ஒரே பயம், சார் மேடம் சொல்லிடுவேங்க, பத்து வாட்டி திருப்பி திருப்பி சார் டைலாக் சொல்லிட்டேங்க சார், ஞாபகம் இருக்கு சார், நான் வாட்டி ஜாலியாக ஃபோன் பேசிட்டு நான் வாட்டி இது பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைரக்டர் சார் அந்த சீனுக்கு வரத்துக்குள்ளே இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு, இவங்க என்னடா. அப்புறம் ஒரு ஸ்டேக்லேயே சொல்லிட்டேன், அப்புறம் வந்து மேடம் தப்பாக நினச்சிட்டேன் மேடம் உங்களே அப்படின்னாரு. அது அதான் சில பேர் வந்து அந்த ஆக்சுவலாக வந்து இவங்க இந்த மாதிரி பயமுறுத்தாமல் இருந்தால் நல்லா சொல்லிடலாம் நம்மளுக்கு சொல்லி. எனக்கு அதில் என்னமோ ஒரு பயமே இல்லை சார். ஆக்சுவலாக நான் பேசிக்கலி சிங்கர், பாடுறதுக்கு நான் ஸ்டேஜில் பயப்படுவேன், அவ்வளோ பயமாக இருக்கும், பட் நடிப்பில் வந்து எனக்கு அந்த பயமே வரல. அது இப்படி சொல்கிறாங்கல்ல, அதில் தான் நம்மளுக்கு ரொம்ப பயம் வந்துடும். அதில் கூட எனக்கு அப்போ டென்ஷன்லாம் ஒன்றும் வரல, ஏன்னா சீரியல் நாங்கள் பக்கம் பக்கமாக டைலாக் பேசி பழகிட்டோம். சிங்கிள் டேக்கில் போவோம், இன்னொன்று ஆடியோ மின்பிம்பங்கள்லாம் கவிதாலியாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மைக் போட்டு ஸ்பாட் டப்பிங்லேயே நாங்கள் பண்ணியிருக்கோம் சீரியல்லாம், பெரிய பெரிய நல்ல கேரக்டர்ஸில். அப்போ இது வந்து எனக்கு ஒன்று பெரிய இதுவாக தெரியும். அதுதான் இந்த சீரியல் நடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னன்னா அது பழகிருச்சு, நம்மளுக்கு நிறைய பேசி பழகினால நம்மளுக்கு அட்டீஸாக இருக்கும். இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. எனக்கு அப்படி தான் வந்து அமாவாசை வண்டியில் வாத்தியார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இவன் சொல்லிடுவீங்க, ஐயோ இது என்ன திருக்குறள் ஐயா, இது இப்படி ஓட்ட டைலாக போய் சொல்ல மாட்டேன். கடைசியில் டேக் கிளாப் அடிச்சுட்டு வாத்தியார் வண்டி அம்மா அந்த மாதிரி பயமுறுத்திட்டுருவாங்க தெரியுமா. அது மாதிரி பாக்கியராஜ் சார் டைலாக் எழுதுற போது அவர் இந்த மாதிரி கம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுவார், ரொம்ப பொய்யை பிடிச்சி வச்சுட்டு பேசினா நிஜம் நின்றுக்கிட்டு முழிக்குமா, அந்த மாதிரில இருக்கு இவன் பேசுறது. இப்படி எழுதுறா எதை பிடிக்கணும் எதை அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அப்படி மனரமாச்சு கூட கலைஞன் சார் டைலாக்ல ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. பட் அப்படி பெரிய இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இப்ப எழுதல, இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய கேரக்டர்ஸ் கிடைக்கல. ஓகே, ஓரளவு கேரக்டர், என்னோட கேரக்டர் இவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் சில பேருக்கு கேரக்டருக்கு பேர் கூட இருக்காது, அம்மா கேரக்டர் அவ்வளோதான், அதுக்கு என்ன கேரக்டர் பேர் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவு தான் கேரக்டர்ஸ், எனக்கு அது குறை தான். பெரிய நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கல, ஓரளவு பண்ணினோம் அவ்வளோதான். நீங்கள் தெலுங்கு மலையாளம்லாம் பண்ணியிருக்கீங்களே? தெலுங்கு டைரக்டாக பண்ணதில்லை, மலையாளம் பண்ணியிருக்கேன். மலையாளியும் பெரிய கேரக்டர் ஒன்று பண்ணல, பண்ணியிருக்கேன் துல்கர் சல்மான் ஃபர்ஸ்ட் படம் நான் தான் அவருக்கு அம்மாவாக பண்ணேன், பட்டம் போலே, அது நல்ல கேரக்டர். அப்புறம் வந்து மோகன்லால் சார் படம் தன்மாத்ரா, அதில் பண்ணினேன் மோகன்லால் சாரோட சின்ன வயசு முத்தச்சியா. மோகன்லால் சாருக்கு முத்தச்சின்னா பாருங்க, நல்ல தலை ஃபுல்லா ஒயிட் வச்சு, அவங்களுக்கு எப்படி என்ன பார்த்து அப்படி கூப்பிடணும்னு தெரியல, திடீர்னு கூப்பிட்டாங்க சரின்னு போய் பண்ணினேன், அவ்வளவுதான். தெலுங்கு ஸ்ட்ரைட்டா பண்ணலையா? ஸ்ட்ரைட் இது வரைக்கும் பண்ணது, தெலுங்கு தெரியும்ல, நல்லா பேசுவேன். எப்படி தெலுங்கு சீரியல்ஸ் பண்ணேன், ஒரு ரெண்டு மூணு சீரியல்ல பெரிய கேரக்டர் பண்ணினேன், சோ ப்ராம்ப்ட் எடுக்காதே தெலுங்கு பேசுவேன் ஒரு சீசன்ல. ஓகே ஓகே, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ஏன் இந்த இதுல இருந்து வந்து சினிமால இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கீங்களே? ஒதுங்கின்னு இல்லை, ஆக்சுவலா இப்ப நான் கொஞ்சம் வீணையில் பிஸி ஆகிட்டேன். கச்சேரி, கச்சேரி வீணை கச்சேரிகள் நிறைய வீணை, சடனாக வீணை ஆரம்பித்தேன். சரி எப்படி விட்டுட்டோமே இது அப்படின்னு. ஆனால் வீணை வந்து அது வந்து ராஜவாத்தியம்னு பேர், அது அது வந்து கை அது மேலே படாமல் இருந்தாலே நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் எடுத்தீங்க. ஆமாம் ஆமாம், அது எப்படி வந்தது திருப்பி? பட் அவன் ஆல்ரெடி பாடுவான் சார், ஒரு மாதிரி பாடுவான், கத்தே கொடுக்கல அவனுக்கு. சின்ன வயசுல அவங்க அக்கா கூட அனுப்பிச்சுடுவேன் கிளாஸுக்கெல்லாம், டீச்சர் மடியில் படுத்து தூங்கிட்டு வந்துடுவான், பெருசாக பாடமாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் எப்படி பாட ஆரம்பிச்சானே எனக்கு தெரியல. தமிழில் நிறைய நம்ம ராஜா சார்து பழைய சாங்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க, எம்எஸ்வி சாங்ஸ் நிறைய வாசிக்கிறேன். பே சாங் வரைக்கும் இன்னைக்கு கச்சேரியில் வாசிச்சுட்டு இருக்கேன் நான், ஆதித்யாவோட பே சாங் கூட கேட்குறாங்க. ஆதித்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஆதித்யா சாங் வாசிங்கிறாங்க. இயக்குனர்
இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு அவர்களின் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்மளுடைய தனுஷ் நடித்து வெளியாகவிருக்கும் படம்தான் நானே வருவேன். இந்த செப்டம்பர் முதல் திரையரங்குகள் எங்கும்.